எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஜனனி, இதான் ஜான் வ்ளாக்ஸ். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்றது வந்து நாங்கள் தேர்ட் இயர் படிக்கும் போது கேங்காக உட்காந்து யோசித்தோம், நம்ம பண்ணுறதுலாம் போடலாம், அட்லீஸ்ட் அது ஒரு மெமரியாவாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான நாங்கள் பண்ணல. இப்போ வந்து செகண்ட் தாட்டே இல்லை எனக்கு, ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு, பண்ணிட்டேன், அவ்வளோதான். பெருசாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானே ஒரு பச்சை பிள்ளை, இப்போ தான் கற்றுக்கிறேன். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஐ ப்ராமிஸ் ஒரு நல்ல வீடியோவாக நல்ல கிளாரிட்டியில் நல்ல ஆடியோவோட போடுறேன். இப்போது ஆடியோ கிளாரிட்டியில் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் மோஸ்டாக ட்ராவல் வ்ளாக்ஸ், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரல் வீடியோஸ், அதையும் தாண்டி ஏதாவது எனக்கு ஆட் பண்ண தோணுச்சுன்னா ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவேன். அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும், முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே, நம்ம பேசிகிட்டே இல்லாமல் இப்போது ஃபஸ்ட் வீடியோ என்னதுன்னா, நான் சிக்மங்களூர் ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அந்த ட்ரிப்பே வ்ளாகாக போடலாம் அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரிப் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் தான், வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி, டூ டேஸ் டூ நைட் ஸ்டே அந்த மாதிரி ட்ரிப்பு, ஒன் டே ஃபுல்லாக ட்ராவல்லே போயிடுச்சு. ஸோ நான் மற்ற ட்ராவல் வீடியோஸை விட இந்த வீடியோஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, மற்ற வீடியோஸ்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு பிளேஸ் எடுத்துட்டாங்கன்னா அங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ் மட்டும் போவாங்க. நாங்கள் வந்து எப்படின்னா பக்கெட் லிஸ்டட் பிளேசஸ்ன்னு இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு மோஸ்ட்டாக யாருமே போக மாட்டாங்க, க்ரௌடடாக இருக்காது, அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சராக இருக்கும், கொஞ்சம் ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்க பிளேசஸ் மட்டும் தான் போவோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக போகணும், பட் பட்ஜெட்டில் போகணும், கேர்ள்ஸாக கூட போகணும், பட் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சோ வீடியோ எப்படி வரும்னா, இது ஒரு பிளேலிஸ்டா வரும். ஒவ்வொரு பிளேஸ் ஒவ்வொரு விலாக் அந்த மாதிரி நான் போடுறேன், அதிலே பட்ஜெட் ப்ளஸ் போகிறதுக்கான டீட்டெயில்ஸ், லொக்கேஷன்ஸ் இதெல்லாமே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டே ஃபுல்லாகவே ட்ராவல்லே போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெங்களூரில் இருந்தாங்க, நான் விழுப்புரம்லேருந்து பெங்களூர் போனோம். ஸோ விழுப்புரம் டு பெங்களூர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயினும் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது, பட் நான் போகிற டைமில் இல்லாதனால நான் விழுப்புரம் டு சென்னை, சென்னை டு பெங்களூர் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் போனேன். எனக்கு விழுப்புரம் டு சென்னை வந்து 96 ரூபீஸ் ஆச்சு, சென்னை டு பெங்களூர் வந்து 160 ரூபீஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து மார்னிங் டைமில் ட்ராவல் பண்ணால் எனக்கு ஒன் டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் போகிறீங்கன்னா நைட் டைமில் ட்ரெயின் புக் பண்ணி போங்க. ஸோ நீங்கள் தூங்கிட்டும் போவீங்க, டயர்டாகவும் இருக்காது, டைம் வேஸ்ட் பண்ண முடியும் தெரியாது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ட்ரெயின் வருவதை கண்டார். தன் ஃபோனை எடுத்து ட்ரெயினை வீடியோ எடுக்க தொடங்கினார். ஆனால் ட்ரெயின் ரொம்ப மெல்லமாக வருகிறது. விண்டோ சீட் வேணும்னா விண்டோ சீட்டாக பார்த்துக்கோங்க. கடைசியில் விண்டோ சீட்டே கிடைக்கல, வெறும் சிறுந்து தான் கிடைச்சிருக்கு. எக்மோருக்கு வந்தாச்சு. சென்னை எக்மோர்லேருந்து இப்போ நம்ம சென்ட்ரல் போனோம், ஏன்னா சென்ட்ரலில் தான் வந்து பெங்களூர் ட்ரெயின்லாம் இருக்கும். ஸோ இந்த ட்ரெயினில் வந்து இறங்கியாச்சு. சென்னை எக்மோரில் நம்ம ஃப்ரெண்டு நமக்காக வந்திருக்காங்க. அதோ பச்சை கலர் சட்டை போட்டு யார்கிட்ட பிள்ளைய நடந்து வந்துட்டு இருக்கான்ல, அவன் தான் யார் அவனுக்கே வழி தெரியாது, அவன் யாருக்கும் வழி சொல்லிகிட்டு இருக்கான். அதோ வந்துட்டுருக்கான், சீக்கிரவாடா. ஸோ இவர் பேர் தான் முகேஷ். தேங்க்ஸ், இதனால் வந்த தண்ட செலவுக்கு அவருக்கு வந்து பெரிய சட்டி வாங்கிக்கன்னு சொல்லிட்டு குட்டி வாங்கிடுவேன். அந்த சாக்லேட் பேர் சொல்லு, அது எப்போ ஆரம்பிக்கும்? மெட்ரோ ராமச்சந்திரன், நம்ம மெட்ரோ விட்டு இறங்கி இப்போது சென்ட்ரல் மெட்ரோவில் எக்ஸிட் ஆகி சென்ட்ரல் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். ஏன் நம்ம சென்ட்ரல் வரோம்னா, எக்மோரில் வந்து
நம்ம ஸ்டேட்குள்ளே இருக்க ட்ரெயின்ஸ் மட்டும் தான் இருக்கும். சென்ட்ரலில் தான் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான ட்ரெயின் எல்லாமே சென்ட்ரலில் தான் இருக்கும். ஸோ நம்ம சென்னை வரைக்கும் வந்துட்டு பெங்களூர் போகிறதுக்கு சென்ட்ரல் வந்து தான் ட்ரெயின் பிடிக்கணும். விமான நிலையம் செல்லும் அடுத்த ரயில் 7 நிமிடங்களில் 2nd நடைமேடையிலிருந்து புறப்படும். நெக்ஸ்ட் ட்ரெயின் டு ஏர்போர்ட் will be leaving from platform 2 in 7 minutes. கேஎஸ்ஆர் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோ போட்டிருக்கோம். 3-4 ரேப்பிடோ புக் பண்ணி அது எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆகி செருப்படி வாங்கி இந்த ரேப்பிடோவில் தான் போயிட்டுருக்கோம். அக்கா வீட்டுக்கு போயிட்டு நான் எல்லாரையும் அங்கே காட்டுறேன். நம்ம ஊர்மிளா அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஊர்மிளா அக்கா வீட்டில் எல்லாரையும் நான் காட்டுறேன். இதுதான் ஷரு, ஊர்மிளா அக்காவோட தங்கச்சி. இது வந்து நிரோஷா அக்கா. ஹாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்